தலைப்புச் செய்திகள். மருத்துவமும் ஆன்மீகமும் தேசத்தில் தொன்று தொட்டு இணைந்து பயணித்துள்ளன. ஹரியானாவில் அம்ருதா மருத்துவமனை திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதனை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். பீகார் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு, நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு வெற்றி. தமிழக திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றன. கோவை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. பொதுப்பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு ஒத்திவைப்பு, நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு 2 நாட்களில் தொடங்கும் என அமைச்சர் பொன்முடி தகவல். WF பேட்மிண்டன் சாம்பியன் போட்டிகள், இந்தியாவின் லக்ஷ்யா சென், HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம்.